அந்த நிலாவத்தா நான் கையில புடிச்சேன் ஏராசா. என்ன நிலாவ புடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ இது ஏன் நிமதிக்காக இல்ல அவ நிமதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏன் தெலுங்கார பொம்பள? டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏனே இனிமே உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள் இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீர்க்கிறேன் சாமி. இன்ன யார் தீஞ்சது? வாளை தீஸ்கணும் சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்துன்னு செத்தானோ? வாள் கேட்கனே லேது. அவன் கேட்கவே மாட்டான் கோக்கனா பையன். அதுக்கே நேனு வாள் தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டானே லேது. என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பேடெல்லாம் வலிக்குது. நீ பொண்டி நேன் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி. ஒரே குர்ரவாடே இப்படே வஸ்தான்ரா, நின்ன சம்பேஸ்தான்ரா. ஒரே இறாடா. ஏமே இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களே. ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரும் வச்சுக்கலாம். என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுற, நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராய வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்கு விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அத ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல? எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்குள் வச்சு ஓடி போயிருந்தா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, என்ன கேட்க போய் தண்ணி விடுறா. என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போறீங்க? என்ன பண்ணி தலையிறது? இப்படி போனதா உன் முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க, எல்லா லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் இடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி, உங்களுக்கெல்லாம் மிச்சம் இது இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு போங்கட்டே, சீக்கிரம் கம்மியா. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல எதோட சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்தா வந்து இல்லையா? போகட்டே, ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். யார் அது அண்ண? என்னடா வெண்ண, ஆளை பார்த்தா அண்ண, பாக்கலன்னா டிரைவர் பையலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர். அடச்சி நாய, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளர்ந்துச்சுன்ன மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவன். ஏனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவ ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது, என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓரா அழுத்துக்கிறியா. வா தங்கலவே, வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி குடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் பின்னாடி போங்க போங்க போங்க. பாட்டி இதா உன் மருமகளா? ஆமா. ஏமா நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிளவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா?
இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி, குஞ்சுமணி, என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உன்ன நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. புருஷங்க என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்ன மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். ஏய், குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி குடி. குடியாது பாயா. ஏய், விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்த கிளீன் பண்ணிட்டியா? எல்லாம் போச்சுனே. ரைட் சொல்றியே. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி விடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. தெரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏண்டா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டாவா? சினிமா இல்ல, பத்திரம் ஓடுங்க. சரிங்க போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம் இருறா போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்? நான் 15 வருஷமா லாரி ஓட்டா. என்ன நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாயக சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காத மோகன, மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும். ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டி அனுப்பாட்டிருங்க, நான் வர்றேன். அதான் நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு போதுங்க, மலையில போதுங்க, ஐடியாவா நான் கொடுக்கறேன். ஏன காதல் கத்துறீங்க? பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. என்ன இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வரங்க பாருங்க, பாருங்க. அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா, அம்மா, தாய், தாய், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கமா, தாக தாக முடியலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்டாரி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்குள்ள லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. கத்துவும் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க குடுத்து வச்சவங்கடா. அது கிடைக்கட்ட, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? ஒன்லி 1000. டேய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது ஊத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே, எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமி? ஓ, சாமியா?
ஏன்னா சாமிக்கு வேண்டது எல்லாம் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக்கு. அது என்ன டெக்னிக்கு? இப்ப பாத யாத்திரை போனோம்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும் கால் வலிக்கு, மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க என்னுடைய அழகு போயிடும். டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார் பணங்கணம் எல்லாம் தரமாட்டேன், வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே நேரம் கட்ட நேரத்தை தூங்கிட்டு அழகுப்பா, அழக அழகுப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக, இப்ப வந்துடுறேன். அப்பனை மாதிரி அப்படியோட முடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் போறாது பக்கம். ஐயோ பாப்பு, ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா, நிறுத்தாத நிறுத்தாத, ஊதிட்டே இருங்க பாப்பு. ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா, எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லன்னா? இல்லை என்றால் மகடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு. சே பாபு வாய்க்குள்ள பூதுரு போல் இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் தாலி பாக்கியா அப்படி இப்படின்னு பேசினேன், இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிய மாட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்களா? ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீ ஏன் படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்து வேலை நல்லா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன் குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான், இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் பிடிச்சனு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ? இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. அப்பா செத்தே புட்டாடா. பாம்பு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட.